உலக தேவேந்திரர்கள் வேளார்கள் ஒருங்கிணைப்பு. நாம் ஒரு முக்கியமான விஷயம், நாம் இன்னும் வந்து முழுக்க ஒரு கட்டுக்கோப்பான சாதி அமைப்பா வந்து இன்னும் திரல். இந்த ஊர்லேருந்து விருதுநகர்லேருந்து இங்கே போனால் நம்ம சொந்த ஊருக்கும் இதுக்கும் நம்மளுக்கு அவர்கள் எந்த தொடர்பும் எல்லாம் போயிடும். ஆனால் ஒரு முஸ்லீம் இப்படி போக முடியாது. போக முடியுமா? போக முடியுமா? அவன் எங்கே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய மசூதியோடு அங்கே போய் தொடர்பு வச்சாகணும். வெள்ளிக்கிழமையானா மசூதிக்கு போயாகணும். கிறித்தவன் என்று சொன்னால் அங்கே போகிற இடத்துல அங்கே சர்ச்சுக்கு போயாகணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயாகணும். ஆனால் அது போன்ற கட்டுக்கோப்புகள், அது போன்ற கட்டுப்பாடுகள், அது போன்ற அமைப்பு நம்மிடத்திலே இல்லை. இன்னைக்கு நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுடைய நோக்கமும் தேவேந்திரகுல வேளாளர்களை உலகத்தினுடைய எந்த பகுதியிலே இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, வேலை இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, வேலை இல்லாதவர் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அனைவருமே தேவேந்திரகுல வேளாளர் சபையிலே, அந்த கிராமத்திலே, ஒன்றியத்திலே, மாநகர மாவட்டத்துக்குள்ளாக, தேசியத்துக்குள்ளாக, அமைப்புக்குள்ளாக வந்தாக வேண்டும். அதற்குண்டான பணிகளையும் இப்படி துவக்க வேண்டும் என்பதையும் சொல்வதற்காகத்தான். அந்த கட்டுக்கோப்பு, அந்த அமைப்புகள் இல்லாதனால்தான் நாம் பல நேரங்கள் தடுமாறி இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது எப்படி சொல்லுவது, எப்படி கையாளுவதுங்கிற நேரத்தில் தெரியாமல் போயிடுறோம். எனவே இரண்டு முக்கியமான விஷயங்களுக்காக, ஒன்று பட்டியல் வெளியேற்றத்துக்கும் அடையாள மீட்புக்கும் உடனடியாக மாநில அரசுகள், மத்திய அரசு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அக்டோபர் 6ஆம் தேதி வரலாறு காணாத போராட்டம் நடைபெறும் என்பதற்கு உண்டான பிரகடனம் செய்வதற்காக, இன்னொன்று நாம் நம்மை முதலே முழுமையாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் எஸ்சியாக இனிமேல் இருப்புக்கு போவதே கிடையாது. இனிமேல் எந்த இடத்திலேயும் யார் எதற்கு கேட்டாலும் நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்பதை தவிர வேறு எந்த வார்த்தையும் நம்முடைய யார் இடத்துல வரக்கூடாது. மூன்றாவது, எல்லா கிராமங்களிலையும் எல்லா ஒன்றிய அளவும் இந்த சமுதாயம் ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வந்தார். முதல்ல கிராமங்களில் அத்தனை பேரும் ஒரு சபை, மாதத்தில் ஒரு நாள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த சபை கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும். தேவேந்திரோட சபையிலே கலந்து கொள்ள வேண்டும், கட்டாயம் போடணும், ரூல் கொண்டு வரணும். வர்ற போது இப்படித்தான் வரணும் சொல்லணும். ஒன்றிய அளவில் ஒரு அமைப்பு உருவாக்கணும். மாவட்ட அளவில் ஒரு பாடி இருக்கணும், ஸ்டேட் லெவலில் ஒரு பாடி இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் நாம் இந்த இடஒதுக்கீட்டிலிருந்து வெளியே வந்தால் என்ன திட்டம் வச்சுக்கிறாருன்னு கேட்குறாங்க. அந்த திட்டத்தெல்லாம் அமலாக்கணுங்கிற போது நாம் வந்து கட்டுக்கோப்பாக உருவாகணும். இப்படித்தான் 1927-29 நம்மை விட மோசமாக நடத்தப்பட்ட சாணார் என்று அழைக்கப்படக்கூடிய நாடார் சமுதாயம் மோசமாக இருந்தாங்க. அந்த பெண்கள் பிளவுஸு கூட போடக்கூடாது, எப்படி ஜாக்கெட்டு கூட போடக்கூடாது. நம்மளையெல்லாம் பார்த்தா தான் தீட்டவங்க, பார்க்க தொட்டா தான் தீட்டவங்கள பார்க்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் மனு கொடுக்குறாங்க. அவர்களும் மனு கொடுத்தார்கள், நாம் மனு கொடுத்தோம், பட்டியலில் சேர்க்கக்கூடாது. ஆனால் அவங்க போய் லண்டன் வரலும் ஃபைட் பண்ணி அதுக்குள்ளே அப்போவே வெளியே போயிட்டாங்க. வெளியே போனால் அவங்க கெட்டு போயிட்டாங்களா? ஆடார் கெட்டு போயிட்டாங்களா? கெட்டு போயிட்டாங்களா? இல்லை, கெட்டு போகலை. தமிழ்நாட்டினுடைய வர்த்தகத்தை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. சென்னைக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜவுளிக்கடைகள், அத்தனை மளிகை கடைகளை அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள், நகைக்கடைகள் அவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். கோவைக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. அனைத்து கிராமங்களிலும் கூடியிருக்கிறார்கள். எஸ்சின்னு இருந்திருந்தால் நாடார் சமுதாயம் நம்மை போல எப்படி கூனி குறுகி இன்னைக்கு நம்முடைய பெண்கள் ஒரு 100 ரூபா 150 ரூபா கூலிக்காக போய் நெல் வயலில், அழுக்கு பிடிச்ச வயலில் போய் ஒரு நாளெல்லாம் குனிஞ்சு நெல் நட வேண்டி இருக்குதோ அந்த மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்க முடியும்.
அவங்க போல்டா வெளியே வந்தாங்க, தைரியமா வெளியே வந்தாங்க, வெளியே வர்றதுக்குண்டான மனப்பான்மை வளர்த்தாங்க. அதே போல சமுதாயத்தை கட்டுக்கோப்புகள் கொண்டாந்தாங்க, அவங்களுக்குள்ளேயே ஃபண்ட கலெக்ட் பண்ணாங்க, எப்படி நாமே டெவலப் பண்றேன்னு பார்த்தாங்க, புது புது வழிகளை கையாண்டார்கள், கட 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 கடன்னு மேலே வந்தாங்க. அதான் சொல்றேன், எஸ்சினா வீடு கொடுக்க மாட்டாங்க, தேவேந்திரனா வீடும் கிடைக்கும், கடையும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதனால கேளுங்க, இதே விருதுநகரில் 1940 முன்பாக நீதி கட்சியினுடைய மாநாட்டில் இது நாடார் சமைத்த சாப்பாடு என்று போட்டுத்தான் அவர்களை கொண்டு வந்தாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, அப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்டார்கள். அவங்க இன்னைக்கு 60 வருஷத்துக்குள்ள கட கட கடன்னு மேல போய்க்கிறாங்க. அது மாதிரி நாமளும் மேல போகணும்னா ஒரு முழு மனசோட, இரண்டாவது எண்ணத்துக்கே இடம் கொடுக்காமல், நிச்சயமாக நமக்கு இன்று இருக்கக்கூடியதை விட எதிர்காலத்தில் பட்டியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், எஸ்சி பட்டியில் கான்ஸ்டபிள் வேலைக்கு போனீங்கன்னா பிசிக்கு 50 மார்க் எடுத்தா போதும், எவ்வளவு மார்க்கு, எஸ்சிக்கு 55 எடுக்கணும், எவ்வளவு 55 எடுக்கணும், எம்பிசிக்கு வந்து 5.5 அடி இருந்தா போதும், யாருக்கு இது எம்பிசிக்கு, பிசிக்கு, எஸ்சினா இன்னொரு 4-5 கூட இருக்கணும், உண்டா இல்லையா? இன்னைக்கு இருக்குது லா காலேஜ் சட்டக்கல்லூரியில் எம்பிசி மிக மிக பிற்பட்டோர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு, யாரு இங்கே நம்முடைய நம்மளையெல்லாம் தாழ்த்தி பார்க்குறாங்களே கல்லர் மறு அவங்கெல்லாம், அவங்களே பிரமர கல்லர் எஸ்டிபட்டியில் தான் இருக்கிறாங்க, எஸ்டிபட்டியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 55 எடுத்தால் போதும், உங்கள் பையங்க நம்ம பையங்க போனால் 80% எடுக்கணும், எஸ்டிபட்டியில் வேணுமா எம்பிசி வேணுமான்னு சொல்லுங்க, சொல்லுமா? அதனால் எஸ்சிபட்டியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் லாபம் இருந்ததையும் கருணாநிதி குடும்பம் உள்ளிடுவது கிடந்த பெயரில் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இனி அங்கே இருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அங்கே வெற்றிய நேரமாக அவமானப்பட்டுட்டு தான் அங்கே இருக்க வேண்டியிருக்கு. அதனால்தான் இனிமேல் அந்த பட்டியலுக்குள்ளே இருக்க வேண்டாம், வெளியேறுங்கன்னு தீர்க்கமாக முடிவெடுத்திருக்கிறோம். இது மேலே இதை எதுக்கிறதுக்கு, இதுக்கு மேலே பதில் சொல்கிறதுக்கு, இதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கறதுக்கு இனி ஒன்றும் இல்லை. பட்டியலிருந்து வெளியேறுவதால் உங்களுக்கும் எங்கள் கஷ்டம் இல்லை, எங்களுக்கும் எந்த கஷ்டம் இல்லை, எங்களுக்கே கஷ்டம் இல்லாத போது உங்களுக்கு ஏன் கஷ்டம்? அதைத்தான் தமிழகத்திற்குரிய அனைத்து திராவிட கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் திராவிட தேசியவாதிகளுக்கும் புதுவுடவாதிகளுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன், அப்படி ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தால் அதை தாங்கிக் கொள்வதற்கு தேவேந்திர வேளாளர்கள் தயாராக இருக்கிறோம். அந்த கஷ்டத்தை நீங்கள் ஒன்றும் சுமக்க வேண்டாம், எங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இழந்த பெருமைகளையும் இந்த மண்ணை ஆண்டவர்கள் நாங்கள் மீண்டும் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள்.